டேஸ்ட் தி டெய்லி. கோவையில் நடைபெற்ற இஏ பழனிசாமி நினைவு 6வது சர்வதேச ஓபன் சாம்பியன்ஷிப் கராத்தே மற்றும் சிலம்பம் போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார். கோவை பைபாஸ் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கடந்த 2 நாட்களாக நடைபெற்று வந்த சர்வதேச அளவிலான சிலம்பம் மற்றும் கராத்தே போட்டியில் 1500 மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் இந்த போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு வெற்றி கோப்பையை முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி வழங்கினார். பின்னர் பேசிய அவர், கராத்தே, குங்ஃபு போன்ற தற்காப்பு கலைகள் மீண்டும் தற்பொழுது மக்களிடையே பிரபலமாகி வருவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், கலைகளில் சிறந்து விளங்குவது போல் அனைவரும் கல்வியிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று வீரர் வீராங்கனைகளுக்கு அறிவுரை வழங்கினார். ஜிம் மருத்துவமனை மருத்துவர் பழனிவேலு எழுதிய சுயசரிதை புத்தக வெளியீட்டு விழா கோவையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. இந்த விழாவில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எஸ் பி வேலுமணி, கே ஏ செங்கோட்டையன், தங்கமணி, காமராஜ், அன்பழகன் மற்றும் சே தாமோதரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். விழாவில் முன்னாள் முதல்வரும் கழக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மருத்துவர் பழனிவேலுவுக்கு எழுதிய வாழ்த்து மடலை முன்னாள் அமைச்சர்கள் மருத்துவருக்கு வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் விழாவில் முன்னாள் சிபிஐ இயக்குனர் கார்த்திகேயன் ஐபிஎஸ் கலந்து கொண்டு புத்தகத்தை வெளியிட்டு வாழ்த்துரை வழங்கியதுடன் மருத்துவர் பழனிவேலுவின் உழைப்பையும் அவர் கடந்து வந்த பாதையையும் நினைவு கூர்ந்து பாராட்டி பேசினார். தொடர்ந்து சிறப்பு விழாவில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர்களுக்கு மருத்துவர் பழனிவேலு மற்றும் முன்னாள் சிபிஐ இயக்குனர் கார்த்திகேயன் ஆகியோர் நினைவு பரிசுகளை வழங்கினர்.